సదా సత్వరూపం ప్రసన్నాత్మభావం. జై సైరామ్, జై సైరామ్. ఏ నన్బిన్ ప్రియమే, இன்று நீ என்னை சந்திக்க என்னை தேடி வந்தாய் அல்லவா? மகிழ்ந்தேன் கண்மணி. அதனால்தான் இப்பொழுது நான் உன்னை தேடி வந்து உனக்கான வரங்களை தரவிருக்கிறேன். பெற்றுக்கள். இதுவரை உன் வாழ்வில் நீ சந்திக்காத ஒரு மிக பெரிய வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதை உன்னிடம் தெரிவிக்கவே ஆவலாக காத்திருந்தேன். என்ன சாயப்பா, இத்தனை கடினமான காலங்களை நான் கடந்து கொண்டிருக்கிறேன், வெற்றியின் சாயல் கூட என் கண்களில் தென்படவில்லையே என்று சலித்து கொள்ளாதே. ஆம் கண்மணி, கடினமான காலங்களை தான் நீ கடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கடினமான காலங்களில் தோல்வி அடைந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை. நீயும் வெற்றி பெறத்தான் போகிறாய். ஏனென்றால் கடினமான காலங்கள் யாரையும் தோற்கடிக்க முடியாது. சிறுவயது முதற்கொண்டே கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாய். துவளாதே, உனக்கு துணையாக நான் வருவேன். உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன். உன்னால் தாங்க முடியாத வழிகளை நீ இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த வழிகளுக்கான அர்த்தங்களை நீ புரிந்துக்கள். ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பிக்கும் போது இருக்கும் வழிகளை விட வெற்றியை நெருங்க நெருங்க உடல் வலி அதிகரித்து வலுவிழந்து சக்தி இழந்து மனம் சோர்வடையத்தான் செய்யும். ஆனால் அந்த காலகட்டத்தில் தான் இன்னும் அதிகமாக சக்தியை திரட்டிக்கொண்டு ஓட வேண்டும். தொடக்கத்தில் ஓடியதை போன்று 10 மடங்கு வேகமாக ஓட வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை விரைவாக அடைய முடியும். இந்த தருணத்தில் நீ சோர்ந்து விட்டால் கைக்கு எட்டிய வெற்றியை கை நழுவி விட்டது போன்று ஆகிவிடும். ஆம் கண்மணி, நீ வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டாய். சற்று திரும்பிப்பார். எத்தனை வேகமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறாய், எத்தனை தடைகள் தடங்கல்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி வந்து இருக்கிறாய். எத்தனை கண்ணீர், எத்தனை மனவலி, எத்தனை போராட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்து நின்று வென்று கொண்டு வந்திருக்கிறாய். இதோ இப்பொழுது வெற்றியை எட்டும் தருவாயில் சோர்ந்து விடாதே. வெற்றியை நெருங்க நெருங்க தடைகள் அதிகரிக்கத்தான் செய்யும், தடங்கல்கள் வரத்தான் செய்யும், சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கி மேலோங்கி வந்தால்தானே வெற்றியை தொட முடியும். இத்தனை தூரம் மன தைரியத்தோடு ஓடிய உனக்கு இன்னும் சற்று தூரம் ஓடுவது ஒன்றும் சிரமமில்லை. நீ கடந்து வந்த இத்தனை காலங்களையுமே கூட ஒரு சிலரால் கடக்க முடியாமல் வாழ்வில் தேங்கி விடுகிறார்கள். ஆனால் நீயோ கண்ணீர் விட்டோ கவலைப்பட்டு கொண்டோ புலம்பிக் கொண்டே கூட இந்த காலங்களை கடந்து விட்டாய். உன் வெற்றிக்கு மிக அருகில் வந்துவிட்டாய். இன்னும் கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம்தான், சற்று பொறுத்திரு. உன் மனோசக்திகளை ஒன்று திரட்டி இந்த சாயின் துணையோடு சற்று வேகமாக ஓடிவிடு. உன் பெயர் பொறித்த வெற்றி கோப்பை உனக்காக காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள் கண்மணி, வருங்காலம் உனக்கானதே. நம்பிக்கையோடே ஓடு, நான் இருக்கிறேன் உன்னோடு. உன் சாயிருக்க பயமே. ஓம் சாய்ராம். வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றி தரும் சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை. வார வாரம் வியாழக்கிழமை ஈவினிங் நம்ம பிரபஞ்ச பிரார்த்தனை செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரார்த்தனை செய்து நிறைய பேருக்கு அவங்க வேண்டுதல் பளிச்சிருச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை செய்துட்டு வருவோம். நம்ம எண்ணங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஈடேறும். இப்போ இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறவங்க உங்கள் கண்களை மூடி உங்களோட வேண்டுதல் என்னன்னு சாய்ப்பா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டு உங்களோட நீண்ட கால வேண்டுதல் பளிச்சிட்டதா மனசில் கற்பனை செய்துக்கோங்க. உங்கள் வேண்டுதல் பளிச்சிருச்சுன்னா என்ன நிகழ்வுகள் நடக்கும், என்ன மனநிலையில் இருப்பீங்களோ அந்த மனநிலைக்கு இப்போ கற்பனையாக வாழ போகிறீங்க. இந்த 2 நிமிஷம் ஒரு உண்மையான சந்தோஷத்தை உங்கள் மனசால் உணரப்போகிறீங்க. ஓம் சாய்ராம். சாயப்பா, நாங்கள் காத்திருந்த எங்கள் வேண்டுதல் இன்னைக்கு பளிச்சிருச்சு. கனவாவே போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்த எங்களோட பிரார்த்தனை இன்னைக்கு முழுசாக நிறைவேறிடுச்சு.
இப்ப இந்த நொடி எங்க மனசு சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கு. இதோ எங்க மனசு நிறைஞ்ச எங்க துணையோட திருமண கோலத்துல எங்களை நாங்க பாத்துட்டு இருக்கோம். எங்க குழந்தை எங்க உதிரத்துல உதித்த எங்க குழந்தை எங்க கைகள்ல இருக்கு. ஆசைப்பட்ட கல்விய படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. எதிர்பார்த்து காத்திருந்த வேலை இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கு. செய்துட்டு இருக்கிற தொழில அபரிமிதமான முன்னேற்றத்தை நாங்க பாக்குறோம். வருமானம் பெருகி செல்வம் செழித்து சந்தோஷமா இருக்கோம். கடன் தொல்லை இல்லாம நாங்க பலருக்கு உதவி செய்யற அந்த நிலைமைக்கு இப்ப நாங்க வந்துட்டோம். பிரிந்த எங்க சொந்தங்கள் எல்லாம் எங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பவும் பழைய சந்தோஷமான வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க சொந்த முயற்சியில நாங்க கட்டின எங்க சொந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சிட்டோம். ரொம்ப நாளா சுமையா இருந்த எங்க பிள்ளைகளோட திருமணத்தை சந்தோஷமா நடத்தி கண்ணார பார்த்து மனசார ஆசீர்வதிச்சிட்டோம். எத்தனை வருட காத்திருப்பு, எத்தனை கண்ணீர், எத்தனை கவலை, எத்தனை பயம் எல்லாத்தையும் தாண்டி திடீர்னு ஒரு அற்புதம் நிகழ்ந்து இதோ நாங்க மனம் விரும்பிய வாழ்க்கை எங்க கையில கிடைச்சிருச்சு. எதிர்பார்க்கல சாயப்பா, இத்தனை சந்தோஷத்தை இத்தனை நிம்மதியே என் வாழ்நாளில் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இந்த நொடி இந்த நிமிஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மனசு நிறைஞ்சிருச்சு சாயப்பா. எங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றி தந்த உங்க பாதங்களுக்கு நன்றி. இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. ஓம் சாய்ராம். இப்ப இந்த நிமிஷம் இந்த சாய்க்குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனையில நீங்க கலந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நிமிஷம் உங்க மனசுல ஒரு சந்தோஷத்தை உண்மையாவே நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா 100% உங்க மனசுல நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க இப்ப கற்பனையா உணர்ந்த இந்த சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் நிஜமாக்கி தரும். உங்க பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னு நல்ல செய்திய நம்ம சாய் குடும்பத்துக்கு தெரிவிங்க. நாங்களும் கத்திருக்கோம். கூட்டு பிரார்த்தனையில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் பேரன்புகள். நம் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ரா. நமாமீஸ்வரம் சத்குரும் சாயினா.